கைஸ், இனிமேல் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தாலே வந்து போதும். அது போக உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, ஐ மீன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வியூஸ் வருது அவங்க மூலமானா உங்களுக்கு கண்டிப்பாக ஏர்னிங் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்றது உண்மை. ஸோ இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் மானிடைசேஷன். ஸோ இந்த மானிடைசேஷன்ன்ற பேரை வந்து நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜில் வீடியோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடணும். பட் மற்ற பர்சன்ஸ் ஒரு இப்போ தான் வந்து மானிடைசேஷன் விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்படுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. விளம்பரம் உங்களோட வீடியோவில் வந்து ஷோ ஆகும், அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய ஏர்னிங்கில் அந்த கம்பெனி கொஞ்சம் போல் எடுத்துக்குவாங்க, அந்த கிரியேட்டர் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போல் வந்து வரும். இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா 55-45 சொல்லி பிரிச்சுக்குவாங்க. 45% வந்து கம்பெனி யூடியூப் கம்பெனி எடுத்துக்குவாங்க, 55% வந்து அந்த கிரியேட்டர் எடுத்துக்குவாங்க. கிரியேட்டர்னா நான் தான், ஓகேங்களா, நான் தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு பணம் வந்து கிடையாது, வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆயிருக்கணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த வியூவர் வந்து பார்த்தது தான் அங்கே வந்து கணக்காகும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ வரும், அதில் தான் இந்த ஷேர் வந்து வரும். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா சமயமும் உங்களுக்கு வந்து ஷோ ஆயிருக்காது யூடியூப்ல. ஸோ எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ அதுதான் வந்து எனக்கு வேல்யூவே வந்து மாறுது. ஸோ இதே விஷயத்தை வந்து இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் இதை வந்து கொண்டு வர போகிறோம்னு. இப்போ தான் வந்து அதை லான்ச்சே பண்ணியிருக்காங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து இந்தியாவுக்கும் வந்து வந்துடும். ஸோ மேபி இன்னொரு 2 மாதமோ 1 மாதமோ தான், அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து இந்தியாவிலே வந்து வந்துடும். ஆனால் இந்தியாவில் வரும்போது நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சில ப்ராசஸ் சொல்வேன், இப்படி தான் வந்து மானிடைசேஷன் எனபிள் பண்ணோன்னு அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது கிடைக்கும் போது ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஏதோ நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ நான் வந்து இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல், இப்போ உங்களுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கான அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகி அதுலேயும் செட்டிங் சொல்லி வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த செட்டிங் இதை வந்து திருப்பி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து கிரியேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IGTV ஆட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த IGTV ஆட்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர்ன் மணி ஆன் IGTVன்னு சொல்லியிருக்கும், அதில் கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கீழே பாட்டமில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும், தயவு செஞ்சு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்றதை நான் இந்த இதை முடிச்சுட்டோம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மற்ற கம்பெனியுமே நினச்சிக்கிட்டு இக்னோர் பண்ணிடாதே, பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். ஸோ நான் வந்து அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் அதை காப்பி பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு என்ன தான் சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களோட லொக்கேஷன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் பேமெண்ட் அக்கௌண்ட், ஐ மீன் உங்களோட பேமெண்ட்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும், உங்களோட பர்சனல் டீட்டெயிலாக வந்து இது இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கையோ இல்லாட்டி பேபாலையோ வந்து லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் கீழே உள்ளது கிளிக் பண்ணுங்கள். அலோ ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதாவது டியூன் ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அந்த இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்குமே வந்து விளம்பரம் எனபிள் ஆயிரும். இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் என்னன்னா ஜஸ்ட் எல்லாமே வந்து செட்டப்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டன்னுன்றதை கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேஜ் வந்து முடிஞ்சு. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மானிடைசேஷன்கான அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 4,500 சப்ஸ்கிரைபரும் உங்களோட சேனலோட அந்த கரியரில் வந்து அது தாண்டி போயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்காக மானிடைசேஷன் எனபிள் பண்ணுவாங்க, விளம்பரம்லாம் வரும். அதேமாதிரி ஃபேஸ்புக் பேஜுக்கு இது அதே மாதிரி தான், 10,000 சம்திங் ஃபாலோவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எலிஜிபிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலைமைக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே வந்து சொல்லலை. ஆனால் இந்த எலிஜிபிலிட்டி சொல்லலைன்றதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், போக போக அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்டாம்பிளைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிலிட்டியை வந்து கொண்டு வந்துடும். எலிஜிபிலிட்டி இல்லாமல் எந்த ஒரு மானிடைசேஷன்கான செக்ஷன் வந்து இருக்காது. இப்போ இல்லைன்றதுக்காக நம்ம எப்போவுமே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது, இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இன்றைக்கான சூழ்நிலை யூஎஸில் கிடச்சிருக்குன்னு சொன்னல, நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து வந்துருச்சுன்னு, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிறைய செலிபிரிட்டிக்குலாம் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கே தெரியும், மில்லியன் கணக்கில் லேக்ஸ் கணக்கிலையாவது வந்து அட்லீஸ்ட் இருந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ வந்து கெயின் பண்ணிக்கோங்க. மேபி ஃபியூச்சர் வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்றப்ப இப்போ நீங்கள் கெயின் பண்ணுற அந்த ஃபாலோவர்ஸ் அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் எலிஜிபிலிட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறதுல தாட்டை வந்து விட்டுறாதீங்க. IGTVன்றது ஐ மீன்
இன்ஸ்டாகிராம் உள்ள நீங்கள் வந்து லாங் டியூரேஷனான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா அது ஐஜிடிவிக்குள்ளே தான் வந்து போவோம். ஸோ அந்த ஐஜிடிவியில் நீங்கள் பண்ணக்கூடிய வீடியோலையும் சொல்லுங்கள், என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படிலாம் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து இன்னொரு ஒரு சந்தேகம் வரும், நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நான் ஆல்ரெடி யூடியூப் கிரியேட்டர் என்ன மாதிரி அப்படின்ற ஒரு இந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம், உங்களோட ஓன் வீடியோ நீங்கள் வந்து பண்ணலாம். இப்படி தான் வந்து ஃபேஸ்புக்கில் மானிட்டேஷன் கிடச்சப்போ யூடியூப்பில் உள்ள வீடியோ எல்லாத்தையும் தூக்கி அந்த யூடியூப் கிரியேட்டர் ஃபேஸ்புக் பேஜுக்கு மாற்றாங்க, இப்போ ஃபேஸ்புக்கில் ஏன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு வந்துருக்கு, இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட ஓன் வீடியோ இருக்குன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்குது. இன்றைக்கான சூழ்நிலை இதை ரொம்ப ரொம்ப கவனிக்கிறாங்க, ஓகேங்களா. ஃபேஸ்புக் பேஜோட மானிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை யூடியூபோட மானிட்டேஷனாக இருக்கட்டும், அதை விடவும் இது வந்து கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றதுக்கு. பட் மேபி உங்களால் படிக்க முடியாது, நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, நான் கூடிய சீக்கிரமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏ டு ஜெட், ஏன்னா முழுசாக இது வந்து லான்ச் ஆகிறதுனால நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இனிமேல் தான் வந்து நிறையதான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இவ்வளோ நாள் விட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைன் ஏர்னிங்கான பிளாட்ஃபார்ம் பற்றியோ இல்லாட்டி சீரீஸ் ஆன்லைன் ஏர்னிங்கான அண்ட் எக்ஸெட்ரா நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான வந்து பேசலாம். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராமில் இந்த ஆப்ஷன் வந்துருக்காம போய் செக் பண்ணிக்கோங்க, அப்படி வந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து இப்போ ஏர்னிங் வந்து பண்ண முடியும். நான் வந்து இந்தியா தானேப்பா, நீ வந்து இப்படி சொல்கிற, இன்னும் லான்ச் ஆலன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலே ரெண்டு மூணு பேருக்கு வந்து வந்திருக்கு. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தேன், ஓகேங்களா. பட் பிரச்சனைனா அவங்களாம் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டியாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்த வந்து வெப் சீரீஸு ஷார்ட் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஓகே. அதனால் வந்து புரிஞ்சுக்கோங்க, போய் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, பொதுவாக வந்து இன்ஸ்டாகிராமுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு தாட் வரும், என்னடா இது லேடிஸ்க்குலாம் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நமக்கு ஏன் ஃபாலோவர்ஸே வர மாட்டாங்க அப்படின்னு நினைப்பேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த கிரேசி ஃபேக்டர் அந்த லேடிஸோட இந்த இது இந்த பேஜஸில் வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அவங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிடுவோம், கிட்டத்தட்ட இந்த டிக்டாக் மாதிரி தான் அங்கேயே வந்து போயிட்டுருக்குது, எக்கச்சக்கமான பேர் வந்து லேடிஸ்க்கு தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில், உங்கள்கிட்ட ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்கிறாங்கன்ற ஒரு பட்சத்தில், இது நாள் வரைக்கும் டம்மியாக இருந்த ஒரு பொம்மை இனிமேல் உங்களுக்கு பணம் தரப்போகிற குபேந்திரனாக வந்து மாறிடுச்சு, அதை சரியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஎஸ்.